எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு சூப்பர் டூப்பர் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபஹீட்டா. இது வந்து ஒரு ஸ்டஃபிங், மெக்சிகன் டிஷ் இது வந்து. ஸோ இந்த ஸ்டஃபிங் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் தேவைன்ட்டு நம்ம வந்து பார்க்கலாம். இதுக்கு பொடியாக நறுக்கின்னு வெங்காயம் நான் ஒன்று எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் சிவப்பு குடமிளகா ஒரு கப்பு, மஞ்சள் குடமிளகா ஒரு கப், பச்சை கலர் குடைமிளகா ஒரு கப். அதுக்கப்புறமா பூண்டு ஒரு அஞ்சு பல் வந்து நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். தென் டாக்கோ சீசனிங். இந்த டாக்கோ சீசனிங் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வெங்காயத்தூள், பூண்டு தூள், அப்புறம் வரமிளகா தூள், ஜீரகத்தூள் இதெல்லாம் சேர்த்து செய்யக்கூடியது தான். அது கிடைக்கலனா நீங்கள் இந்த பொடியெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இதை செய்யறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம பொடியாக நறுக்கி வச்சு இந்த பூண்டை போட்டு நல்லா வதக்கிக்கணும். பூண்டு நல்லா வாசனை வந்த உடனே நம்ம வெங்காயம் ஆட் பண்ண போகிறோம். ஸோ வெங்காயத்தையும் நம்மளோட யூஸ்வலான அந்த காய்கறிக்கு பிரியாணிக்கெலாம் வதக்கிற மாதிரி அது ஒரு கண்ணாடி மாதிரி ஆற வரையும் வதக்கிக்கணும். இது வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வந்து மித்த எல்லா காய்கறிகளையும் நம்ம வந்து இதில் சேர்க்க போகிறோம். ஸோ இந்த இதோட ஸ்பெல்லிங் வந்து ஃபஜீட்டா அப்படின்னாலும் இதை ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது வந்து ஃபஹீட்டான்னு தான் சொல்லுவோம். ஸோ இது எதுக்கு யூஸ் பண்ணுவோம் இந்த ஸ்டஃபிங் அப்படின்னா, இந்த கெசடியான்னு சொல்லிட்டு ஒரு சப்பாத்தி மாதிரி டார்ட்டியாக இருக்கும். ஸோ அதுக்குள்ளே இதை வந்து ஸ்டஃப் பண்ணி பட்டர்லாம் போட்டு தவாவில் வச்சு குக் பண்ணுவோம். ஸோ அந்த ஸ்டஃபிங்கை தான் நம்ம இப்போ இங்கே பார்த்துட்ருக்கோம். ஸோ வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம இந்த மூணு கலர் குடமிளகா நறுக்கி வச்சதையும் நம்ம வந்து போட்டாச்சு. ஸோ இதெல்லாம் ஒரு மிக்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணினதுக்கு அப்புறமா இதில் நம்ம வந்து இந்த உப்பு, அப்புறம் இந்த டாக்கோ சீசனிங் அதெல்லாம் ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டாக்கோ சீசனிங் ஒரு 2 டீஸ்பூன் இல்லைனா 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். வரமிளகா தூள் 1 டீஸ்பூன், காரத்துக்கு உப்பு. ஸோ இது எல்லாத்தையுமா சேர்த்திட்டு நம்ம நல்லா இதை மிக்ஸ் பண்ண போகிறோம். வெஜிடபிள்ஸ் வந்து கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் நல்லா தான் இருக்கும் குடமிளகா. ஸோ அதனால் ஒரு முக்கால்வாசி அது வந்து குக் ஆனோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஸோ இப்போ நம்மளோட ஃபஹீட்டா வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த ஃபஹீட்டா நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா தென் நம்மக்கிட்ட அந்த சப்பாத்தி, அதாவது டார்ட்டியான்னு சொல்லுவாங்க, அது இருந்ததுன்னா நிமிஷமாக நம்ம கசடியா பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் நான் வந்து சீக்கிரமாக கெசடியாக போகிறேன். மீண்டும் இன்னொரு ரெசிபியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.